அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் நிறைய மருத்துவ செய்திகளை பார்த்துக்கிட்டு வாரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. இது எங்கேயோ கேட்ட வார்த்தமாக இருக்குமே, பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. உதாரணத்துக்கு ஒரு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 5 6 3 1 9 செங்கோட்டையில் இருந்து மதுரை வரும் ரயில் 1வது பிளாட்பாரத்தில் இன்னும் சில நிமிடங்களில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அறிவிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தலைப்பே ரயில் பயணங்களில் சாப்பிடும் உணவுகளால் வரும் கெடுதல், அதை தான் இந்த இதில் பார்க்குறோம். அதாவது தர்மசூத்திரம் ஒரு விதம் சொல்லுது, கூக்குரலில் இட்டு அதை கத்திக்கிட்டே விற்கக்கூடிய உணவுகள் சமுதாய உணவுகள் மனிதனுக்கு ஆகாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. இப்போ நம்ம ரயிலில் போகிறோம், முத படை சுண்டல் சம்சா முறுக்கு இப்படி நிறைய வரும், சுண்டல் சுண்டல் இனிய சுண்டல் சுண்டல் வடை காப்பி சம்சா காப்பி டீ காப்பி டீ காப்பி டீ. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, அவன் இப்போ ஒரு ரெண்டு பேர் வடை கேட்காங்க, அதில் சுண்டல் கேட்டால் உடனே காப்பி டீ காப்பி டீ சுண்டல் சுண்டல் வடை வடைன்னு எடுத்து எடுத்து வச்சு பேப்பர் வச்சு கொடுப்பாரு, காப்பி டீ காப்பி டீ, அக்கா உங்களுக்கு ரெண்டு வடை காப்பி டீ காப்பி டீ சுண்டல். அவன் விற்கிற நேரம் அத்தனை நேரமும் வாயிலிருந்து எச்சில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்க மாட்டார், கொடுத்துட்டு பிறகு பேச மாட்டார், அடுத்த ஆள் கொடுக்கும்போது நிப்பாட்டிட்டு பேச மாட்டார். அவர் வேலை லவுட் ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ண மாதிரி வடை வடை சம்சா வடை சம்சா வடை இப்படி தான் கற்றுக்கிட்டே இருப்பார், சம்சா வடை சம்சா வடை சம்சா வடைன்னு. அந்த எச்சில் மொத போய் விடும், அது என்ன நோயாளின்னு யாருக்கும் தெரியாது. எச்சில் ஒரு கிருமிகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு விஷயம். இது அடுத்த அழிச்சு. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் இதில் எத்தனை பேர் ஹைஜீனிக்காக இருக்கும் சொல்ல முடியாது, நோயாளிகள் இருக்கலாம். அது மாதிரி கக்கூசி போயிட்டு போயிட்டு வருவாங்க, அந்த கக்கூசி போயிட்டு வரும்போது தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாமலும் வந்திருப்பாங்க, சிலர் கை காலை கழுவிட்டு வந்திருப்பாங்க, சரியாக கழுவாமல் வந்திருப்பாங்க. கைஜினிக்கு அந்த ரயில் பெட்டியில் இடம் கிடையாது, கைஜினிக்காக இருந்தாலும் நம்ம ஆள்கள் அது கைஜினிக்காக பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ அவர்கள் மூலமாக தொற்று நோய் கிருமிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நிறைய உண்டு. இது கடைசியில் ஒத்துக்கலை, இதில் மசால் தோசை அது இதுன்னு. ரெண்டாவது, சுடப்பட்டு ஆறுன ஒரு பொருள், ஒரு தோசை ஒரு 3 மணி நேரம் அச்சு சுட்டு, ஆனால் உங்களுக்கு வந்து விற்கிறாங்க, நீங்கள் பசியின் காரணமாக வாங்கி சாப்பிட்றீங்க, சுடப்பட்டு ஆறுன பொருள் வயிற்றுக்குள் சென்று பித்த வாந்தியை ஏற்படுத்தும். ஆக ரயிலில் கைஜினிக் என்பது இல்லை, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ரயில் பயணங்களில் விற்கப்படும் பொருள்களில் கைஜினிக்கு கிடையாது, தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, எச்சில் படுவதனால் எளிதாக நோய் தீண்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வயிற்றால் போக ஆரம்பிச்சு இந்த ரயிலில் போயிட்டு எதாவது தின்னுட்டு வருவாங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா வயிற்றால. சரி, இந்த வயிற்றால போச்சுன்னா என்ன செய்யணும்னா, இம்மிடியட்டாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுங்க, ஒரு சோடா ஊற்றுங்க, அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஸோ உப்பு சோடா லெமன் போட்டு ஜூஸ் எடுத்து நல்லா குடிங்க, கப்புன்னு நின்றோம் இந்த வயிற்றால் போகிறது, வாந்தி வயிறு ஒரு மாதிரி அன்னீசியாக கொமட்டிக்கிட்டு உள்ள உருட்டிக்கிட்டு எல்லாம் நின்று போயிடும். இது போக இதனால் உங்களுக்கு பசி மந்த வந்துடும், அப்போ பசியை நன்றாக தூண்ட வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு சீரண பொடி தயார் பண்ணிக்கோங்க, மிளகு சீரகம் திப்பிலி கொத்தமல்லி ஓமம் இவைகளெல்லாம் ஈக்குவல் ரைஸில் எடுங்க, எடுத்து அதை பவுடராக்கி திரிச்சுக்குவாங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம்
தேவைக்கேற்ப உப்பு எடுத்து ஒன்று அரைச்சி கையில் வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா இதற்கு பேர் சீரணப்பொடி. எப்போல்லாம் நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்களோ அந்நேரம் கொஞ்சம் பொடி போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்றீங்க. இதையே பவுடர் ஆக்காமல் ஒன்று ரெண்டா தட்டி அதில் ஒரு வில்வம், கோரைக்கிழங்கு இவைகளெல்லாம் சேர்த்து டிக்காசன் போட்டு சாப்பிட்லாம். இதை ஒரு டிக்காசனாக போட்டு சாப்பிட்லாம். அடுத்து இந்த ஒரு கஞ்சி வைக்கலாம். அந்த கஞ்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருணை நல்லா வாங்க, அரிசி குருணை, அதில் மிளகு, சீரகம், வெந்தயம், ஒரு பூல் வெள்ளைப்பூடு வாங்கும், சிங்கிள் பல்லா இருக்கும் அந்த பல், ஒரு ரெண்டு மூணு பூல், அது பிறகு கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் மாதுளை பழத்தினுடைய அவுட்டர் லேயர், இந்த முரட்டு சோளம் இருக்கும், அதில் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸை தட்டி உள்ளே போட்டுருங்க, தட்டி கொதிக்க விட்டுருங்க. அந்த நேரம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க. இது நல்லா வெந்துருச்சுன்னொன்னே அமைச்சிட்டு இந்த தேங்காய் பால் அதில் விட்டு கலக்கிட்டு சாப்பிடுங்க. எவ்வளோ பெரிய வயிற்று பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இந்த கஞ்சி உங்களை காப்பாற்றும். அது மாதிரி தொடர்ந்து பித்தத்தினால் பேதி வந்து கொண்டே இருக்குதுன்னா ஆட்டுப்பால் கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த ஆட்டுப்பால் குடிச்சிங்கன்னா உடனே அரஸ்ட்ரா. எனவே இந்த கைசினிக்கு இல்லாத இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாமல் உங்கள் உடல்நலத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.